அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இறை வார்த்தை நமக்கு தரப்பட்ட அற்புதமான அருமருந்து. அதை கேட்போர் யாவரும் வாழ்வடைவர் என்பதுவே இறைவன் தந்த ஆசீர். இந்த எண்ணத்தோடு பொதுக்காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு சாமுவேலினுடைய இரண்டாவது புத்தகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது சகோதரி ஜோன் அவர்கள் வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மில் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டார். இது ஆண்டவர் வழங்கும் மருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 51 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். 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 உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்.
உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். மகில் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 4 26 இறை வார்த்தையிலிருந்து. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்திலே ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலிலே தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகின்றார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுது உலகிலே இருக்கின்ற எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதனுடைய நிழலிலே தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டையும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தன்னுடைய சீடருக்கு அனைத்தையுமே அவர் விளக்கி சொன்னார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி அன்போடு இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் சிந்திக்க வேண்டிய இந்த சிந்தனையை சிந்தித்து வாழ்வாக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது மிக அழகாய் முளைத்து தளிர், கதிர், கதிர் நிறைய தானியம் என்று மிக அற்புதமான பலனை அது அளிக்கின்றது. விதைத்தவருக்கு அறுவடைக்கு செல்லுகின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்பதனை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அத்தனை பேருமே இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கின்றோம். மிக அழகாய் விதைத்தவர் ஆண்டவராகவே இருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே தளிர், கதிர், கதிர் நிறைய தானியம் என்று சொல்லி மிகுந்த பலன் தந்து வாழும்போது உண்மையிலேயே விதைத்தவருக்கு, ஆண்டவருக்கு பெருமகிழ்ச்சியை கொண்டு சேர்க்கின்றோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சிந்திக்க தருகின்ற அற்புதமான ஒரு சிந்தனை. வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாக நாம் வாழ்ந்து அவருடைய நல்ல மேலான அருள் இரக்கத்தை நாம் பெற்று பலன் தரும் பொழுது நிறைந்த நல்ல மக்களாய் நாம் என்றென்றும் வாழ்ந்திட இயலும் என்பதைத்தான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. அர்த்தமுள்ள வாழ்வாக நாம் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு
மகிழ்ச்சி தரும் விதத்திலே மிகுந்த பலன் தந்து நம் வாழ்வை அவருக்கு ஏற்புடையதாய் மாற்றிட வேண்டும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற சிந்தனை. இந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களாக இறைவா எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எத்தகைய விதத்திலே நாங்கள் பலன் தந்து உமது நல்ல மேலான பெருமையை, உமது நல்ல மேலான மாண்பை உலகுக்கு நாங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையிலே எங்களை பயனுள்ள கருவியாய் உருமாற்றும் என்று ஜெபிப்போம். இறையருள் பெறுவோம். நேயர்களே, எம்மோடு தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டறிந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றோம். ஆமென்.